மத்திய மாநில அரசுகள் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க முன்வந்துள்ளதா தற்போது தமிழகத்தில் தொழில்துறை வளர்ச்சி முன்னேற்ற பாதையில் செல்வதாக சோஹோ முதன்மை நிர்வாக அதிகாரி ஸ்ரீதர் வேம்பு பேட்டியளித்தார் தென்காசி மாவட்டம் வாய்க்காலம் அருகே உள்ள இசைக்கு திருமண மண்டபத்தில் வைத்து ஸ்டார்ட் அப் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சோஹோ நிறுவன முதன்மை நிர்வாக அதிகாரி ஸ்ரீதர் வேம்பு மற்றும் விஸ்வை ஆனந்த் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறுகிறது மத்திய எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பம் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் மான்புமிகு ராஜ சந்திரசேகர் காணொலி காட்சி மூலமாக கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் கிராமங்களில் தன்னிறைவு பெறும் வகையில் தொழில்நுட்பம் வணிகத்தை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மும்பை டெல்லி ஹைதராபாத் பெங்களூரு உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொல் முனைவோர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சோஹு நிறுவன முதன்மை அதிகாரி பேசும்போது தென்காசியில் ஸ்டார்ட் அப் நிகழ்ச்சி நடத்துவது உண்மையிலேயே பெருமை மிக்கதாகும் தொல் முனைவோர்கள் தற்போது புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்ல பாடுபடுவதாகவும் தெரிவித்தார் அதேபோல போல இன்னிகள் பல்வேறு தொழில்நுட்பங்களை கற்று சிறந்த விளங்குவதாகவும் கூறினார் துறைக்காக மத்திய மாநில அரசும் தொடர்ந்து பல்வேறு நிதியுதவிகளை வழங்கி ஊக்கப்படுத்த முன்வந்துள்ளதாகவும் இதனால் கொரோனா தொற்றுக்கு பின்னர் துறை தற்போது முன்னேறி உள்ளது எனவும் தென்காசி மாவட்டத்தை தமிழகத்தில் முன்மாதிரியான மாவட்டமாக உருவாக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் தொழில் முனைவோர்கள் வருகை தற்போது அதிகரித்து உள்ள நிலையில் தொழில்துறையின் வளர்ச்சி பன்மடங்காக உயர்ந்து வருவதாகவும் கூறினார் தொழில் முனைவோர் வந்து நாங்கள் வேலை கொடுக்கறோன்னு தான் ஆரம்பிக்கிறாங்க இதுதான் நம்ம பிரதமரும் அடிக்கடி சொல்றாரு வேலை தேடுவேன் அப்படிங்கிறத விட வேலை கொடுப்பேன் அந்த நிலைமை கொண்டு வரணும் கொண்டு வர முடியும் அதுக்கு தான் இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க